பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட கன்சிஸ்டன்சி தேங்காய் வேண்டாம் நினைக்கிறவங்க இட்லி கல் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் இது அப்படியே சாப்பிடலாம் குருமாவோட கன்சிஸ்டன்சியே வேற லெவல்ல இருக்குங்க அந்த முட்டை ஆம்லெட் வந்து பார்த்த உடனே வந்துட்டு சாப்பிடணும்னு தோணுது நான் வந்துட்டு லைட்டா அந்த கார்னர் பீஸ் எடுத்து பிச்சி சாப்பிட்டேன் ரசமும் தயிரும் சோ இது பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு சவுத் இந்தியன் மீல் மாதிரி சண்டே மீல் மாதிரி செஞ்சிருக்காங்க வீட்ல வர மாட்டேன் நீ போ போடு இந்த மாதிரி சும்மா அமக்கல மணினா இப்படி மூடு அப்படி மூடு ஹாய் ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 டே சவாலஞ்சா ஒரு நியூவா ஒரு சவாலஞ்ச நான் பண்ண போறேன் एक्चुअली இன்னைக்கு வந்து சண்டே சோ சண்டே மண்டே டியூஸ்டே 3 டேஸ் கண்டினியூஸா நான் வெஜ் செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் வீட்ல சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சோ எங்க அம்மா வந்துட்டு இன்னைக்கு மட்டன் குழம்பு அண்ட் முட்டை ஆம்லெட் பண்றேன்னு சொல்றாங்க சோ அது என்னன்றது நம்ம வந்து உள்ள வீடியோக்குள்ள போய் பாப்போம் சோ गाइस பாத்தீங்கன்னா வந்து நம்ம போய் கடையில போய் डायरेक्टली வாங்குறது வந்து ஒரு சேஃப் இல்லன்றதால ஆன்லைன்ல நான் புக் பண்ணி சொன்னாங்க சோ அதனால வந்துட்டு நான் ஆன்லைன்ல வந்துட்டு புக் பண்ணிருந்தேன் एक्चुअली மட்டன் அண்ட் எக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் நான் வாங்குறது சோ எங்க அம்மாவோட சின்ன ஒரு டீலிங் வந்து போட்டேன் சோ நீங்க வந்துட்டு எனக்கு ஷூட் பண்றதுக்கு நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாதான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல புக் பண்ணி தருவேன்னு சொன்னேன் சோ அதனால வந்து பாத்தீன்னா அந்தோட ரிசல்ட் தான் एक्चुअली இந்த வீடியோ சோ இந்த வீடியோ நீங்க மறக்காம பாருங்க உள்ள வந்து அம்மா வந்து குக்க பண்ண ரெடியா இருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் அத போய் ரிவ்யூ பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் நான் ஃபுட் ரிவ்யூ மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு இது வந்து முக்கியமா மதுரை ஸ்டைல்ல என்னன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணுவோம் இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கணும் நீங்க எனி குக்கிங் ஆயில் வீட்டுக்கு என்ன பண்றீங்களோ அத அந்த குக்கிங் ஆயில்ல இந்த பட்டை கிராம்பு சோம்பு இது அப்படியே இதல ஆட் பண்ணிக்கணும் ஒரு 4 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இந்த குக்கர்ல उदंगूंद சக்கரை ஆட் பண்ணா போதும் சீக்கிரம் உதங்கிடும் அதே மாதிரி டொமேட்டோ சீக்கிரம் உதங்கணும்னா உப்பு ஆட் பண்ணா போதும் அது சீக்கிரமா சுருங்கி கடகடன்னு உதங்கிடும் மீன் அந்த சக்கரை சும்மா ஒரு பிஞ்ச் போட்டா போதும் அடுத்து 4 தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கேன் இந்த குழம்பு உதங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து ஒரு முருங்கை ஒரு பெரிய சைஸ் முருங்கை எடுத்துக்கேன் அதை நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு சூடு பண்ணனும். ஏனா குக்கர்ல போட்டோம்னா இதோட வேக்காடு கறி வேக்காடுக்கும் இதுவும் ஒண்ணா போட்டா இதெல்லாம் குழைஞ்சு போயிடும். நல்லா இருக்காது. அதனால நம்ம தனியா இந்த முருங்கைவை வேக வச்சு எடுத்துக்கோம். லேசா உப்பு அதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் ஆஃப் salt போட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளவு குதிர எடுக்கறோமோ அவ்வளவு பவர் குழம்பு நமக்கு நிறைய காணும். இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுறோம். தக்காளி பழம் ஆட் பண்ண உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம்னா அது சீக்கிரமா வதங்கிட்டு சீக்கிரமா குக்க ஆயிடும் சோ நமக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இங்க பாருங்க
முருங்கை இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இத ஆஃப் பண்ண போறேன் நானு. ஆஃப் பண்ணிரலாம். அதை மினிட்ஸ்லயே இவ்வளவு அழகா குக்க ஆயிடுச்சு பாருங்க. வெந்து போச்சு பாருங்க. அது இந்த தக்காளி அது கூட நம்ம அந்த உப்பு ஆட் பண்றனால தான் சீக்கிரம் வதங்கி சுருங்கி நல்ல மேஷியா ஆயிடும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணப் போறோம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கை விடாம நம்ம வதக்கணும். இல்லாட்டி அடி பிடிக்கும். அந்த வாசனை போற பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போறோம். பாருங்க இப்போ இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். ரொம்ப வாசனை அடிக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க வீடே மணக்குது. அந்த மசாலாவோட ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு, அந்த பட்டை லவங்கத்தோட வாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வாசம் மெயினா நல்லா வதங்கணும். அதுதான் மெயின். நமக்கு வதங்குறதுல தான் இருக்குது அந்த குழம்போட டேஸ்ட். கொஞ்சம் அவசரமா டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம்னாக்கா அதோட வாசனை அப்படியே இருக்கும், பச்சையா இருக்கும், அந்த டேஸ்ட் கொடுக்காது. வதங்க வதங்க தான் குழம்பு ருசி. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம போட வேண்டிய பொருளை பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன். நம்ம மெயினாக அந்த வேற மிளகாத்தூள் ரெகுலராக வச்சுருக்கோம் தெரியுங்களா, அந்த சாம்பார் மிளகாத்தூள் அதுதான் மெயினாக போட போகிறேன். இது வந்து கரம் மசாலா பவுடர் இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தமாக இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரொம்ப நாளை வதங்க தேவையில்லை. சும்மா 1 கலரல் கலருனா போதும், அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா புழிஞ்சு இந்த குக்கர்ல ஆட் பண்ணிடுங்க. மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 கிலோ மட்டனை நம்ம வதக்கி வச்ச அந்த மசாலா கூட நல்லா ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. 2 நிமிஷம் நான் அப்படியே குக்கரில் வச்சுருந்தேன். இது அதை பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் இறங்கும். அதனால தான் அந்த மாதிரி வைக்கிறது பார்த்திங்களா. நல்ல மட்டனில் அந்த மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கு. இப்போ இந்த மட்டன் கூட ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உருளைக்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் 2 போடுறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கூட போட்டுக்கலாம். இது மெயினாக வந்து திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மட்டன் எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. அதனால் அவருக்கு ஆக இந்த பொட்டேட்டோஸ். இப்போ இந்த மசாலா கூட அதையும் ஒரு பெரட்டு பெரட்டணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் மெயினாக 2 பவுடர் தான் இதில் ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ மஞ்சாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்ந்து சாம்பார் பொடி மாதிரி அரைஞ்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, எல்லாருமே அரைச்சி வச்சுருக்கோம் மிஷினில் கொடுத்து. அந்த வீட்டு பொடி அது வந்து ஒரு 5 டீஸ்பூன். 2, 3, 4, 5 ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த அவ்வளோ வெங்காயம் தக்காளிக்கு இந்த காரம் கண்டிப்பாக தேவை. பார்த்தீங்களா எவ்வளோ கார சாரமா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ மொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த திக்கு கிரேவி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ நம்ம போட போக வேண்டியது எவ்வளோ அளவுக்கு நமக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்பயே ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா நீர் விட்டு போயிடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம இப்போவே நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி ஊத்திருக்கேன். டம்ளர் கணக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் வரும். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன்.
இப்போ இந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் குழம்பு நான் இத குழம்பு ஸ்டைல்ல பண்ண போறேன் குருமான்னாக்க நிறைய தேங்காய் அரைச்சு ஊத்துறோம் இது நான் இன்னைக்கு குழம்பு ஸ்டைல்ல பண்ண போறேன் அதனால கொஞ்சமா தான் தேங்காய் நான் கடைசியா ஊத்த போறேன் இது அப்படியே குக்கர் விசில் ஒரு 4 ல இருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிட்டு தேங்காய் அரைச்சு ஊத்தி கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிச்சு எடுத்துட்டா நம்மளுடைய மட்டன் குழம்பு சுவையான மட்டன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல் ரெடி அஞ்சு விசில் வந்துருச்சு அஞ்சு விசில் வந்த உடனே இப்போ நம்ம தரந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா எவ்வளவு டெலிஷியஸா நம்ம நான் மொத்தமே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான் ஊத்துனேன் அந்த கறியோடது எல்லாமே வெளிய வந்து எவ்வளவு டேஸ்டியா எவ்வளவு சூப்பரா குக்க ஆயிருக்குன்னு பாருங்க இப்போ நான் இதோட கன்சிஸ்டன்சி சொல்லி காமிக்கிறேன் எடுத்து इडली कल दोस चपाती पूरी अपड़े सापड़ा कुकिंग ऊतनी कुरमावाई अरचि कुछ मुंद्रि पर्प अरे अरचि ऊतनी कुरमावाई आना ना इनके कुटल पड़पे कुछ कल मुड़ी ना एड़े कल मुड़ी कुछ नाल मुंद्रि पर्प अरचि वचर அது அப்படியே இதல ஊத்துறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த உருளை கிழங்கு இருக்கு பாத்தீங்களா இந்த உருளை கிழங்கல ஒரு 4-5 உருளை கிழங்கு அப்படியே நசுக்கி விட்டுடுங்க அதனா திக்னஸ் நல்லா கொடுக்கும் மெயினா நம்ம உருளை கிழங்கு போடுறதே அதனால தான் இந்த ஒரு 4-5 உருளை கிழங்கு அப்படியே நசுக்கிட்டு கலந்து விட்டுடுங்க அப்ப நல்ல தண்ணியா இல்லாம நல்ல திக்கா இருக்கும் இன்னும் இவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க இவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க கேஸ் ஆன் பண்ண போறேன் गैस ऑन पड़े मुख्य नम्बे अ मधुकन और स्पेलान कुमिया सो अ मुरका वेग वे तनिया वोचरिया स्टेज अडादी वे कंपा अंड पड़ोदा अस्ट इतनी अंत मसाल अंत फ्लोवर अंत कार उप कंपा वेव कुछ वे वो इतकूँ सर कोचे இதோட டேஸ்ட் அந்த முருங்கைவோட டேஸ்ட் தான் இந்த குழம்புக்கு உண்டான முக்கியமான அம்சமே. அப்படியே தொட்டு பாத்தீங்கன்னா பாருங்க அப்படியே பஞ்சி பஞ்சி அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் அதை நசுக்கி விட்டு காமிக்கிறதுக்காக நசுக்கினேன் இங்க. அந்த முருங்கை நல்லா இதோட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கால் கோகனட் அது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சேன். அதை இதோட சேர்த்து கொட்டிடுவோம். சூப்பரான டேஸ்டியான குருமா ரெடி தேங்காய் ஊத்திட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட கூடாது அதனால பாத்து பதமா கிட்ட இருந்து எடுத்துறணும் நல்லா கொதிச்சிடுச்சு ரொம்ப கொதிக்க விட கூடாது இந்த ஸ்டேஜ் ஒரு 4-5 பபிள்ஸ் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழைய கொஞ்சம் தூவிட்டு அடடா இதோட வீடே மணக்குது இதோட டேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்க வீட்ல எவ்வளவு பேர் இதுக்காக அப்ளாஸ் கொடுக்கறாங்கன்றதை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் போட்ட அளவுக்கு ஒரு குக்கர் நிறைய ஆயிருக்கு இந்த பெரிய பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் எவ்வளவு வருதுங்கறத பாருங்க और பெரிய கிண்ணம் நிறைய இந்த அளவுக்கு எவ்வளவு குழம்பு வந்திருக்கு பாருங்க பெரிய பாக்க பார்வே காட்ட வேண்டியது இதெல்லாம்
உடைச்சு வச்சிருக்கேன். அந்த முட்டையில ஏற்கனவே வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் மஞ்சள் உப்பு இதெல்லாம் கலந்து ஒரு கலவையா தனியா வச்சிருக்கேன் நான். ஏன்னா இன்னைக்கு நாங்க 5 பேர் இருக்கோம், 5 பேருக்கும் சேர்த்து மொத்தமா முட்டை வச்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு. இந்த வெங்காயத்துக்கு நான் 5 முட்டை வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒரு சின்ன அளவு இதில் போடுறேன். இந்த முட்டையோட கலவையில் இதை போடுறேன். இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ஈச்ச ஸ்மெல் வந்தால் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் பால், காசின பால் அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த ஈச்ச ஸ்மெல்லே வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இரும்பு வானல். 3 மாதம் முன்னாடி தான் நான் மதுரை போயிருந்தப்ப இது வாங்கிட்டு வந்தேன். அம்மா மண்டபத்தில் அந்த இறக்கத்தில் ஒரு கடையில் ரொம்ப அழகாக கிடைக்குது இது கல்சட்டிலேருந்து. இது வெறும் 150 ரூபாவோ என்னமோ தான் சொல்லி வாங்கியிருந்தேன். யாருன்னா மதுரைக்கு போக சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தவா வாயில் ஊத்தப்பத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆம்லெட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்குங்க. கொஞ்சமாக போட்டாவே போதும் ஆக்சுவலாக ஆம்லெட்டுக்கு. நான் வந்து எண்ணெயை விட நீங்கள் நெய் போடுங்க, அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வரும், நல்லா ஃப்ளஃபியாக வரும் முட்டை கூட. பாருங்க பார்த்தீங்களா இது எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த பாலும் அந்த அரை ஸ்பூன் நெய்யும் தான். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நெய் ஊற்றிக்கலாம், அதை பற்றி கூட கவலை கிடையாது. ஆனால் அதை போட்டிங்கன்னா தான் இந்த ஃப்ளஃபினஸ், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும். ஸோ கைஸ், இது வந்து டே 1 ஆஃப் நான்வெஜ் சேலஞ்ச். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மட்டன் குழம்பு அண்ட் முட்டை ஆம்லெட் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு சமைக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக, எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு லுக் பாருங்கள், செம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இன்னும் க்ளோஸர் காமிக்கிறேன் பாருங்கள். குருமாவோட கன்சிஸ்டன்சியே வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் முட்டை ஆம்லெட் வந்து பார்த்த உடனே வந்துட்டு சாப்பிட்ணும்னு தோணுது. நான் வந்துட்டு லைட்டாக அந்த கார்னர் பீஸை எடுத்து பிச்சு சாப்பிட்டேன். அது வேறு லெவல் டேஸ்ட்டு. அதனால் வெயிட்டே பண்ண முடியல. சண்டேனாலே சொல்லவே தேவையில்லை, நம்ம கிச்சன் பக்கமே தான் சுற்றின்னு இருக்கோம். ஸோ அதனால் போய் ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. நம்ம என்னன்றது ரிவ்யூவில் போய் பார்ப்போம். ஸோ இது ரசமும் தயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு சவுத் இந்தியன் மீல் மாதிரி, சண்டே மீல் மாதிரி செஞ்சுருக்காங்க வீட்டில் வித் மேங்கோ. சின்ஸ் இது மேங்கோ சீசன்றனால நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சாதத்தை எடுத்து கொட்டிப்போம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். குழம்பு அண்ட் இப்போ குழம்பு அது மேலே ஊற்றிப்போம். அப்படியே ஒரு பீஸ் எடுத்து அதில் போட்டுப்போம். கறி வேறு லெவலில் வந்திருக்குங்க. இதை பாருங்கள், கறி வந்து சும்மா அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு குழம்போ இல்லை பிரியாணியோ செய்கிறப்போ கறியோட அந்த சாஃப்ட்னஸ் தான் அந்த ஃப்ளேவரே ஆக்சுவலாக.
ஸோ கறி வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களுமே வாங்குறப்போ ஒரு இல ஆட்டு கறியாக வாங்கி சாப்பிட்டி சமைச்சிங்கன்னா, இல ஆட்டு கறியாக சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிஜமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பிசைஞ்சாச்சு, அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதுதான். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ வழக்கம் போல் ஒரு பெரிய பீஸை உள்ள பதுக்கி ஒரு பெரிய உருண்டை ஆக்கியிருக்கேன் பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கு. இதை எடுத்து அப்படியே வாயில் போடுவோம். அவுட் ஆஃப் தி வேர்ல்டுங்க, சீரியஸாகவே சொல்கிறேன், செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் வாங்கி செய்கிறது வந்துட்டு சீரியஸாகவே வந்துட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மட்டனோட ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இந்த குழம்போட வாசம், அந்த மட்டனோட அந்த ஃப்ளேவர் குழம்புல மிக்ஸ் ஆன அந்த வாசம், அந்த மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்ட அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். குருமா சீரியஸாகவே வேற லெவலுங்க, குருமா வந்துட்டு சொல்கிறதுக்கு இல்லை, வேற லெவல். ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ் என்னன்றது பார்த்தீங்கன்னா வந்து முட்டை ஆம்லெட்டு. முட்டை ஆம்லெட் சும்மா வேற லெவலில் இருக்குங்க சீரியஸாகவே. பார்க்கறதுக்கே பாருங்கள், கீயு அண்ட் அந்த ஆனியன்ஸ், கொரியாண்டரு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அந்த மஞ்சத்தூள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இந்த ஆம்லெட் மேலேயே தெரியுது. ஸோ அது நான் சொல்லி தான் தெரியணுன்றது கிடையாது, இந்த ஆம்லெட் மேலேயே எல்லாமே இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் நம்ம. அப்படியே பாருங்கள், இதை நான் அப்படியே புட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் சும்மா வேற லெவலில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். வழக்கம் போல சியர்ஸ். அண்ட் இதை நான் சாப்பிட போறேன் இப்போ. செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலா முட்டையில நான் எப்பவுமே வந்துட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டது கிடையாது அவ்வளவா. நெய் அந்த ஃப்ளேவர் வந்து முட்டையில் அந்த மிக்ஸ் ஆகிறப்போ அது வந்து சீரியஸாகவே வேற லெவலில் இருக்கு. இது வந்துட்டு சீரியஸாகவே வந்துட்டு இது வேற லெவல். முட்டை ஆம்லெட்டில் மறக்காமல் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த இனிஷியலாக வந்துட்டு பால் அதில் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் அகைன் வந்துட்டு நெய் ஒரு அரை கரண்டி, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தோணுச்சுன்னா ஒரு கால் கரண்டி, இல்லை அது கூட கம்மியாக கூட போடலாம். ஸோ அந்த நெய்யோட ஃப்ளேவரே வந்து ஒரு தனியான ஒரு ரிச் டேஸ்ட் தருது இந்த முட்டைக்கு. ஸோ ஆம்லெட் தானே, ஆம்லெட்டுக்கு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ ஆம்லெட்டே வந்து சூப்பராக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது சீரியஸாகவே வேற லெவல். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை, வீட்டில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த குழம்போடு இந்த முட்டை சேர்த்து சாப்பிட்றப்போ அது இன்னும் வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ சீரியஸாகவே இன்றைக்கி நான் சண்டே வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபன் ஃபில்டு சண்டேவாக இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்து சீரியஸாகவே நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு ஒரு சண்டேவும் வந்துட்டு இது அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கும் அம்மாவுக்கும் வந்து நிறைய ஒரு சண்டை மாதிரி போயிட்டுருக்கோம். சண்டைன்னு சொல்ல முடியாது, இது உப்பு கம்மியாக இருக்குது, அது காரமாக இருக்குது. ஆனால் இன்னும் இந்த வாட்டி வந்துட்டு இதுக்காக பண்ணனால ஸ்பெஷலாக பண்ணாங்களா என்னன்னு தெரில, பட் இது வந்து சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை. இதை வந்து நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பக்காவாக இருக்குது. எல்லா டேஸ்ட் வைஸ் அண்ட் ஃப்ளேவர் வைஸ் அண்ட் அரோமா வைஸ் எல்லா ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூ நீங்கள் போடுங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு ரிவ்யூ அவ்வளோதான், ஏன்னா என்னால் இது வெயிட் பண்ண முடியல, அவ்வளோ வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போது சாப்பிட்டு ஃபுல்லாத்தையும் காலி பண்ண போகிறேன். ஏன்னா வெளியில் ஆல்ரெடி ஒரு பெரிய வார் போய்கிட்டு இருக்கு, வெளில எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணிகிட்ருக்காங்க, என்னோடய அம்மா அப்பா சிஸ்டர் ஒய்ஃப் எல்லாரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அப்போ முந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அந்த வாரில் கலந்துக்கிறேன். ஸோ கைஸ் சீரியஸாகவே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும். நான் வந்து இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டே ஒன் சேலஞ்ச். ஸோ அடுத்து நாளைக்கு வந்து டே டூவில் நான் வந்துட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் வீடியோ அண்ட் ஃபுட் ரிவ்யூ வீடியோ போட போகிறேன். அண்ட் டே த்ரீலையும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ் டே டூ ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபுட்டி பட்டீஸ். இந்த மாதிரி சும்மா அமக்கலம் எப்படி மூடு அப்படி மூடு அடுத்த வாட்டி. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நான் முட்டை குழம்பு அண்ட்
So guys, first, நம்ம முட்டை குருமா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபுல்லா இருக்கு நான் எடுத்து